ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீடியா இருக்கிற உலகத்தில் தப்பு பண்ணால் தப்பிக்கவே முடியாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 19 வயசான பொண்ணை 4 அப்பர் கேஸ்ட் அனிமல்ஸ் டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க. சந்தீப் இந்த 4 ரேபிஸ்டில் ஒருத்தன். ஆல்ரெடி சந்தீப்போட தாத்தா மனிஷாவோட தாத்தாவை ஜாதியின் காரணமாக அடிச்சிருக்காரு. அதே டைம் மனிஷாவோட தாத்தா பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆக்டுக்கு கீழே 3 வருஷம் ஜெயிலில் வேற இருந்திருக்காரு. அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் கேஸ்ட் ஃபேமிலி இவங்க ஃபேமிலியை பார்த்தாலே கெட்ட வார்த்தையில் திட்டுறது, மோசமாக அவங்க கிட்ட நடந்துக்கிறதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி சந்தீப் மனிஷாவை ரேப் பண்ணுறக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அதிர்ஷ்டவசமாக அங்கே இது மனிஷா எஸ்கேப் ஆயிடுறான். இந்த சந்தீப்புங்கிறவன் இந்த பொண்ணுன்னு மட்டும் இல்லை, தலித் சமுதாயத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கான். செப்டம்பர் 14 மனிஷாவும் மனிஷாவோட அம்மாவும் வயலில் வேலை செய்கிறதுக்காக வராங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா சந்தீப்போட சேர்ந்து 4 பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த 4 பேரும் ஒரே கேஸ்டை சேர்ந்தவங்க. அதுல சந்தீப்போட வயசு 20, அவன் அங்கிள் ரவியோட வயசு 35, அண்ட் அவன் நண்பர்களான லவ்குஷ்க்கு 23 வயசு, ராமுக்கு 26 வயசு. மனிஷாவோட அம்மாவுக்கு பெருசா காது கேட்காது. அதே டைம் மனிஷாவும் அவங்க அம்மாவும் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரமாக நின்று வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மனிஷாவை காணோம். ஸோ அவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா மனிஷா வீட்டுக்கு இது போயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் மனிஷாவோட செருப்பு தனியாக கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் பார்க்குறாங்க. வயல்லாம் களைஞ்சிருக்கு. ஸோ நார்மலாகவே ஏதாவது மனிதர்கள் நடந்து போனாலோ இல்லை யாரையாவது அடிச்சு எடுத்துகிட்டு போனாலோ இந்த வயல் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி களைஞ்சிருந்துருக்கு. ஸோ அதவே பார்த்துட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணை அவங்க அம்மா பார்க்கக்கூடாத நிலமையில பார்க்குறாங்க. மனிஷா உடம்புல துணியே இல்லை, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் செதறி கிடக்குது. மனிஷாவோட ஷால்வை யூஸ் பண்ணி கழுத்தை நெச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மனிஷாவோட நாக்கு கட் ஆகியிருந்திருக்கு. இப்படி மனிஷா இருக்கிறத பார்க்குற அவங்க அம்மா பதறி போய் கத்துறாங்க. அப்போ மனிஷாவோட அண்ணன் வராங்க. வந்து மனிஷா கிட்ட யார் இப்படி பண்ணதுன்னு கேட்குறப்ப மனிஷாவுக்கு நாக்கு கட் ஆகியதுனால கொஞ்சம்தான் பேச முடிஞ்சிருக்கு. அப்போ மனிஷா சந்தீப் அப்படிங்கிற பேரை சொல்கிறாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சந்தீப் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு. உடனே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த 4 பேர்த்து மேலேயும் என்ன கேஸ் போடுறாங்கன்னா அட்டம் டு மர்டர் அண்டர் செக்ஷன் 307 ஆஃப் த இந்தியன் பீனல் கோடு, எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். லேட்டராக விக்டிம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு வீடியோ மூலமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கேங் ரேப் பண்ணதுக்கு உண்டான செக்ஷனவே ஆட் பண்ணுறாங்க. செக்ஷன் 376D ஆஃப் த இந்தியன் பீனல் கூட ஆட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஷார்ட் தான். இந்த வீடியோவில் மனிஷா தெளிவாகவே சொல்கிறாங்க அவங்கள ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னும், அதே டைம் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதாகும். ஃபஸ்ட்டு மனிஷாவை ஹத்ரஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறமா போலீஸ் மனிஷாவை அலிகரில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் மனிஷாவோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்ததால் டெல்லியில் இருக்கிற சாஃப்டர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டதால் மனிஷா செப்டம்பர் 29, 2020 செத்துடுறாங்க.
செத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் மனிஷாவோட டெட் பாடியை செப்டம்பர் 30, 2020 காலையில் ஒரு 2:30 மணிக்கெல்லாம் வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. போலீஸ் மனிஷாவோட ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு ஓட்டிட்டு மனிஷாவோட உடம்ப போலீஸே எரிச்சிடுறாங்க. அவங்க ஃபேமிலினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம்னாலே இதுதான், கடைசி அந்த உடம்புக்கு இறுதி சடங்கு கூட பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை, அவங்க அண்ணன் இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு தடவைனாவது எங்கள் பொண்ணை பார்க்கறக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சி இருக்காங்கன்னு ஏராளமான ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ரீசண்டாக கூட நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒருத்தர், அவரைவே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தள்ளி விட்டுருக்காங்க. அண்ட் அவர்னாலே அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியலை.